தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த டோன்ட் என்ற வேர்டோட ஒரு ப்ரஸன்ட் வேர்பு சேர்த்து ஆங்கிலத்தில் ஒருவருக்கு எவ்வாறு அட்வைஸ் பண்ணுவது அல்லது கட்டளையிடுவது என்பதை தான் பார்க்க போகின்றோம் இதை கற்றுக்கொள்வதற்கு எந்த கிராமர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் டு லேர்ன் திஸ் த்ரூ திஸ் வீடியோ லெட்ஸ் கோயின் டு த வீடியோ அண்ட் டிஸ்கஸ் ஆங்கிலத்தில் ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு ஆகவோ ஆர்டராகவோ சம்டைம்ஸ் ஆகவோ சொல்கிறதுக்கு இந்த டோன் ப்ளஸ் ப்ரஸன்ட் வேப் வச்சு அமைக்கக்கூடிய வாக்கிய அமைப்பு வந்து ரொம்ப பயன்படுது இதுக்கு வந்து இங்கிலீஷில் இம்பிரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு அர்த்தம் இம்பிரேட்டிவ் சென்டென்ஸில் டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று அஃபர்மேட்டிவ் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் இது நெகட்டிவ் டைப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுனால இது நெகட்டிவ் டைப் லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ் டோன்ட்ஸ் கோல்டிம் நமது வாக்கிய அமைப்பின்படி ஃபஸ்ட்டு டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டோன்ட் என்பது வந்து நாட் என்பதனுடைய ஷார்ட் ஃபார்மு ஸோ டோன்ட்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் வேர்பு தான் நம்ம பயன்படுத்தணும் இங்கே ஸ்கோல்டு என்பது ப்ரெசன்ட் வேர்பு ஸ்கோல்டு அப்படின்னா திட்டுன்னு அர்த்தம் டோன்ட் ஸ்கோல்டு அப்படின்னா திட்டாதேன்னு அர்த்தம் ஸோ டோன்ட் ஸ்கோல்டீம் அப்படின்னா அவனை திட்டாதே என்பது இதனுடைய மீனிங் இது வந்து ஒரு ஆர்டராக அட்வைஸாக ரிக்கொஸ்டாக அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து ஆர்டரா அட்வைஸா ரிக்வஸ்டா என்னங்கிறத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா தன்னுடைய பையன்கிட்ட ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அட்வைஸாக இருக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார்னா அது ஆர்டராக இருக்கும் அல்லது இந்த டோன்ட் என்ற வார்த்தைக்கு முன்னாடி யாராவது ப்ளீஸ் என்ற வேர்டை பயன்படுத்தி சொன்னாங்கன்னா அது ரிக்வஸ்டாக இருக்கும் ஓகே okay. at த செகண்ட் எக்ஸாம்பிள் டோன்ட் வாண்டர் இன் த சன் வெயில்ல சுற்றி திரியாத அப்படின் சொல்லி சொல்கிறாங்க இப்போ அம்மா பையன்ட்டு எப்படி சொன்னால் இது வந்து ஒரு அட்வைஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் இன் த வேர்ல்டு உலகத்தில் யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் don't enter world அப்புறம் trust enter present verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எனி ஒன் இன் த இந்த மாதிரி என்ன ஃப்ரேஸ்னாலும் நீங்கள் சென்டென்ஸில் அதனுடைய கான்சிக்வன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் Look at the next example. Don't misbehave in the classroom. இப்போ வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க ஏய் டோன்ட் misbehave in இன் த கிளாஸ் ரூம் வகுப்பறையில் தவறாக நடந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க So it may be an order. இது வந்து ஒரு கட்டளையாக இருக்கலாம் Look at த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டோன்ட் blame அதர்ஸ் ஃபார் your மிஸ்டேக் மற்றவர்களை உன்னுடைய தவறுக்காக குறை கூறாதே என்பது இதனுடைய அர்த்தம் டோண்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பிளேம் என்பது குறை கூறுன்னு அர்த்தம் டோன்ட் பிளேம்னா குறை கூறாதேன்னு அர்த்தம் ஸோ டோன்ட் பிளேம் அதர்ஸ் ஃபார் யோர் மிஸ்டேக் உன்னுடைய தவற்றுக்காக மற்றவர்களை குறை கூறாதே என்பது இதனுடைய அர்த்தம் ஸோ எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் என்ற வேர்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் வேர்பு தான் பயன்படுத்தணும் அதுதான் ரோலு நம்ம இங்கே தான் பயன்படுத்தி இதுக்கு மிகப்பெரிய அளவில் கிராமர் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த டோன்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்பு என்ற ஸ்ட்ரக்சரை வச்சு ஒருவருக்கு ஆங்கிலத்தில் அட்வைஸ் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம் சம்டைம்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணலாம் ரிக்வஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ டோன்ட் டிஸ்டர்ப் மீ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேர்த்தோம்னா அது ரிக்வஸ்ட்டாக மாறிடும் ஓகே ஸோ இதை போல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட் இரிட்டேட் மீ டோன்ட் இன்சல்ட் மீ டோன்ட் பிலீவ் அதர்ஸ் டோன்ட் ஃபாலோ எனிபடி ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேக் பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு வாக்கிய அமைப்பாக மாறிவிடும் ஓகே தட்ஸ் ஆல் ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்க் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெலைக்கான் ஆல்சோ டு ரிசீவ் மோர் வீடியோஸ் இன் ஃபியூச்சர் தேங்க் யூ